அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் 6 எலக்டோரல் காலேஜ் உறுப்பினர்களின் ஆதரவுக்காக காத்திருக்கும் ஜோ பிடன். வடகொரியாவில் பொது இடங்களில் சிகரெட் புகைக்க தடை. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நிலவரத்தை கலவரமாக்கிய ட்ரம்ப். அமெரிக்க மாகாண தேர்தல்களில் 5 பெண்கள் உட்பட இந்திய வம்சாவளியினர் 12 பேர் வெற்றி. கட்சிக்கும் எனக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை, விஜய் பரபரப்பு அறிக்கை. கோவிட் 19 அச்சம், மிங் விலங்குகளை கொலை செய்ய டென்மார்க் முடிவு. அமெரிக்க ஜனாதிபதியாக ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பிடனுக்கு இன்னும் 6 எலக்டோரல் காலேஜ் உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. தற்போது 264 பேரின் ஆதரவு உள்ளது. ட்ரம்புக்கு 214 பேரின் ஆதரவும் உள்ளது. இந்நிலையில் பென்சில்வேனியா உள்ளிட்ட முக்கிய மாகாணங்களின் முடிவே ஜார்ஜ் ஜனாதிபதி என்பதை தீர்மானிக்க உள்ளது. அமெரிக்க தேர்தல் வரலாற்றில் மிகவும் கடுமையான போட்டியை சந்தித்துள்ள தேர்தலாக 2020 ஜனாதிபதி தேர்தல் அமைந்துள்ளது. குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மற்றும் ஜனநாயக கட்சியின் முன்னாள் துணை ஜனாதிபதி ஜோ பிடனுக்கும் இடையே ஆரம்பத்திலிருந்தே கடும் போட்டி நிலவியது. ஆனால் பின்னர் வந்த கருத்து கணிப்புகள் ஜோ பிடனுக்கு ஆதரவாக இருந்தன. தேர்தலில் மக்கள் அளிக்கும் வாக்குகள் பாப்புலர் வாக்குகள் எனப்படும். அதாவது அவை ஜனாதிபதி வேட்பாளருக்கு கிடைத்தாலும் அதிக வாக்குகளை பெறுபவர் ஜனாதிபதியாக அறிவிக்கப்பட மாட்டார். ஒவ்வொரு மாகாணத்திலும் மக்கள் எந்த கட்சிக்கு அதிக வாக்களிக்கின்றனர் என்பதன் அடிப்படையிலேயே ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். மாகாணங்களின் அளவுக்கு ஏற்ப மொத்தம் 538 எலக்டோரல் காலேஜ் எனப்படும் வாக்காளர் குழுவுக்கான உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுவர். அவ்வாறு தேர்வு செய்யப்படும் எலக்டோரல் காலேஜ் உறுப்பினர்கள் தான் ஜனாதிபதியை தேர்வு செய்வர். அதன்படி 270 வாக்குகளை பெறுபவர் ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்படுவார். இந்நிலையில் வாக்குப்பதிவு முடிந்து வாக்கு எண்ணும் பணிகள் நேற்றைய தினம் துவங்கியது. ஆரம்பத்திலிருந்தே இருவரும் மாறி மாறி முன்னிலை பெற்று வந்தனர். தற்போதைய நிலவரப்படி ஜோ பிடனுக்கு 264 எலக்டோரல் காலேஜ் உறுப்பினர்கள் ஆதரவும், ட்ரம்புக்கு 214 பேரின் ஆதரவும் உள்ளது. கிட்டத்தட்ட பெரும்பாலான மாகாணங்களின் முடிவுகள் தெரிந்துள்ள நிலையில் பென்சில்வேனியா, பிஸ்கான்சின், வடக்கு கரோலினா, ஜார்ஜியா, நவேரா மாகாணங்களின் முடிவுகள் தெரியவில்லை. இந்த மாகாணங்கள் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லாமல் இழுவறி மாகாணங்கள் என்பதால் இவற்றின் முடிவுகள் தெரிந்தால்தான் ஜார் அடுத்த ஜனாதிபதி என்பது தெரிய வரும். அதனால் அமெரிக்க மக்கள் மட்டுமல்லாமல் உலகமே இந்த மாகாணங்களின் முடிவுக்காக காத்திருக்கின்றது. பென்சில்வேனியாவில் மட்டும் 20 எலக்டோரல் காலேஜ் வாக்குகள் உள்ளன. இதனிடையே மிக்சிகன் மாகாணத்தில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பிடன் வெற்றி பெற்றுள்ளார். நவேடா, பிஸ்கான்சின் மாகாணங்களில் முன்னிலையில் உள்ளார். வடக்கு கரோலினா, ஜார்ஜியா, பென்சில்வேனியா மாகாணங்களில் ட்ரம்ப் முன்னிலையில் உள்ளார். வடகொரியாவில் பொது இடங்களில் சிகரெட் புகைக்க தடை. வடகொரியாவில் பொது இடங்களில் சிகரெட் புகைக்க தடை விதிக்க வகை செய்யும் புகையிலை தடை சட்ட மசோதா நிறைவேற்றியிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. வடகொரியாவில் அபூர்வ நிகழ்வாக அந்த நாட்டின் நாடாளுமன்றம் நேற்று முன்தினம் கூடியதாகவும், அதில் பொது இடங்களில் சிகரெட் புகைக்க தடை விதிக்க வகை செய்யும் புகையிலை தடை சட்ட மசோதாவும் கம்பெனி சட்ட திருத்த மசோதாவும் நிறைவேறியிருப்பதாக சியோலிலிருந்து வரும் தகவல்கள் கூறுகின்றன. அங்கு நிறைவேற்றப்பட்டுள்ள புகையிலை தடை சட்ட மசோதா சிகரெட் உற்பத்தி மற்றும் விற்பனை தொடர்பான சட்டம் மற்றும் சமூக கட்டுப்பாடுகளை கடுமையாக்குவதன் மூலம் மக்களின் வாழ்க்கையும் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்க வழிவகை செய்துள்ளது. புகைப்பிடிப்பது தொடர்பாக அனைத்து நிறுவனங்களும் அமைப்புகளும் பொதுமக்களும் கடைபிடிக்க வேண்டிய விதிகளையும் வகுத்துள்ளது. மேலும் அரசியல் நிகழ்வுகள், கல்வி நிறுவனங்கள், தியேட்டர்கள், பொது இடங்கள், குழந்தைகள் வளர்ப்பிடங்கள், பொது சுகாதார நிறுவனங்கள், வணிகம் மற்றும் பொது உணவு நிறுவனங்கள், பொது போக்குவரத்து சாதனங்கள் ஆகியவற்றில் புகைப்பிடிக்கவும் தடை விதித்துள்ளது. இந்த சட்டத்தை மீறி பொது இடங்களில் புகைப்பிடிப்போருக்கு அபராதம் விதிக்கவும் இந்த சட்டம் வழிவகை செய்துள்ளது. வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் சிகரெட் புகைக்கும் பழக்கமுடையவர். இந்த சட்டத்தால் அவர் இனி புகைப்பிடிப்பதை கைவிடுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நிலவரத்தை கலவரமாக்கிய ட்ரம்ப். அமெரிக்க தேர்தலின் பெரும்பாலான மாநிலங்களின் தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் இறுதியாக வந்த முடிவுகளின்படி ஜோ பிடன் 264 வாக்குகளும், ட்ரம்ப் 214 வாக்குகளும் பெற்றுள்ளனர். இது ஜோ பிடனுக்கு சாதகமாக இருக்கிறது. இன்னும் சில மாநிலங்களின் முடிவுகள் வெளிவர உள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை அறிவிப்பதில் இழுவறி ஏற்பட்டுள்ள நிலையில் ட்ரம்ப் தனது ட்விட்டர் பதிவில் வாக்கு எண்ணிக்கையை நிறுத்துங்கள் என்று பதிவிட்டுள்ளார். முன்னதாக டொனால்டு ட்ரம்ப் அதிரடியாக வெற்றி அறிவிப்பு வெளியிட்டார். தாம் வெற்றி பெற்றுவிட்டதாகவும் அதற்காக அமெரிக்க மக்களுக்கு தாம் நன்றி தெரிவிப்பதாகவும் கூறினார். இனிமேலும் வாக்கு எண்ணிக்கையை தொடரக்கூடாது, மோசடி நடக்கிறது, அமெரிக்காவை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்த பார்க்கிறார்கள் என்றெல்லாம் கூறிய ட்ரம்ப் வாக்கெண்ணும் பணிகளை நிறுத்தக் கோரி அமெரிக்க உயர்நீதிமன்றம் அணுகப் போவதாக கூறினார். அதன்படி 3 மாநிலங்களில் வாக்குப்பதிவை நிறுத்த மனு அளித்துள்ளார். இதனையடுத்து 9 நீதிபதிகள் கொண்ட உயர்நீதிமன்றின் 6 பேர் ட்ரம்பின் குடியரசுக் கட்சியினர், 3 பேர் ஜனநாயக கட்சி ஆதரவாளர்கள்.
எனினும் இவர்கள் நியாயத்துக்கு புறம்பாக தீர்ப்பு வழங்க மாட்டார்கள் என நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. எனினும் டிரம்பின் இச்செயற்பாடு காரணமாக அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வெளிவருவதில் தாமதம் தொடர்ந்த வண்ணம் உள்ளது. தற்போது வரை நியூஜெர்சி, கலிபோர்னியா, கொலம்பியா உள்ளிட்ட 15 மாநிலங்களில் ஜோ பிடன், அலபாமா, அர்கன்சாஸ், இடாக்கோ, கெண்டகி, ஒக்லா உள்ளிட்ட 13 மாநிலங்களில் டிரம்பும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். மேலும் 10 மாநிலங்களில் ஜோ பிடனும் 7 மாநிலங்களில் டிரம்பும் குறுகிய வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளனர். இன்னும் சில மாநிலங்களில் போட்டி மிக கடுமையாக இருக்கிறது. கடைசி வாக்கு எண்ணி முடிக்கப்படும் வரை யார் வெற்றி பெறுவார் என்று உறுதியாக சொல்ல முடியாத நிலையே உள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் மொத்த தேர்வாளர்களின் வாக்குகள் எண்ணிக்கை 538 ஆகும். இதில் ஒருவர் ஜனாதிபதி ஆவதற்கு பெரும்பான்மையாக 270 வாக்குகள் தேவை. இந்நிலையில் 264 வாக்குகளுடன் முன்னிலையில் உள்ள ஜோ பிடன், நாம் தான் வெல்கிறோம் என்று நம்பிக்கையுடன் தெரிவித்துள்ளார். தேர்தல் நியாயமாக நடக்கவில்லை, மோசடி செய்து வெற்றி பெற்று விட்டார்கள் என்கின்ற பிம்பத்தை ஏற்படுத்தி தனது தோல்வியை மறைக்க முயற்சிக்கிறார் டிரம்ப். அமெரிக்க ஜனாதிபதியாக ஒருவர் அதிகபட்சமாக 2 முறை பதவி வகிக்க முடியும். ஒரு ஜனாதிபதியாக தேர்தலில் நின்று தோல்வியுற்ற தனக்கு பெரும் அவமானம் என்று டிரம்ப் கருதலாம். இதனால் தேர்தல் முடிவுகளை ஏற்க மறுத்துள்ள டிரம்ப் அமெரிக்க தேர்தல் நிலவரத்தை கலவரமாக மாற்றியுள்ளார். எவ்வாறாயினும் தாமதமாகவேனும் அமெரிக்காவில் ஜனநாயகம் வெற்றி பெறுமா என உலகமே அமெரிக்க தேர்தல் முடிவுகளை எதிர்பார்த்த வண்ணம் உள்ளது. அமெரிக்க மாகாண தேர்தல்களில் 5 பெண்கள் உள்ளிட்ட இந்திய வம்சாவளியினர் 12 பேர் வெற்றி. அமெரிக்க மாகாண தேர்தல்களில் 5 பெண்கள் உட்பட இந்திய வம்சாவளியினர் 12 பேர் வென்று புதிய சாதனைகளை படைத்துள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுடன் நாடாளுமன்றத்துக்கும் பல மாகாண சபைகளுக்கும் தேர்தல் நடந்தது. நாடாளுமன்ற பிரதிநிதிகள் சபை தேர்தலில் போட்டியிட்ட இந்திய வம்சாவளியினர் டாக்டர் அமிபெரா, ரோஹன்னா, ராஜா கிருஷ்ணமூர்த்தி, பிரமிளா ஜெயபால் ஆகியோர் அபார வெற்றி பெற்றுள்ளனர். இவர்களில் ராஜா கிருஷ்ணமூர்த்தி, பிரமிளா ஜெயபால் தமிழர்கள் ஆவார்கள். அங்கு நடந்த மாகாண சட்டசபை தேர்தல்களிலும் இந்திய வம்சாவளியினர் 5 பெண்கள், 7 ஆண்கள் என 12 பேர் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர். நியூயார்க் மாகாண சட்டசபைக்கு இந்திய வம்சாவளி பெண் வக்கீல் ஜெனிபர் ராஜ்குமார் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் குடியரசுக் கட்சி வேட்பாளர் ஜியோவானி பெர்னாவை வீழ்த்தி அந்த மாகாண சபைக்கு தேர்வு பெற்றுள்ள முதல் தெற்காசிய பெண் என்ற சிறப்பை பெற்றுள்ளார். பெர்மான் மாகாண செனட் சபைக்கு நடந்த தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் சேராம் வெற்றி பெற்று முதல் பெண் செனட் உறுப்பினர் என்ற சிறப்பை அங்கு பெற்றுள்ளார். கெண்டகி மாகாண சட்டசபைக்கு ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட்டு நிமா குல்கர்னி என்ற பெண் வெற்றி பெற்றுள்ளார். வந்தனா சிலேட்டர் என்ற பெண் விஞ்ஞானி வாஷிங்டன் மாகாண சட்டசபைக்கு ஜனநாயக கட்சி தரப்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். மிக்சிகன் மாகாண சட்டசபைக்கு பத்மா கும்பா என்ற பெண் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட்டு வென்றுள்ளார். ஓஹியோ மேல் மாகாண சட்டசபையின் மேல் சபையான செனட் சபைக்கு இந்திய வம்சாவளி நீரஜந்தானி குடியரசுக் கட்சி சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவர் ஜனநாயக கட்சி வேட்பாளர் மார்க் போகலை வீழ்த்தி ஓஹியோ மாகாண செனட் சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள முதல் இந்திய வம்சாவளி என்ற சாதனையை செய்துள்ளார். வட கரோலினா மாகாண செனட் சபை தேர்தலில் ஜெய் சவுத்ரி ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். அரிசோனா மாகாண சபைக்கு நடந்த தேர்தலில் அமித்ஷா ஜனநாயக கட்சி சார்பில் களமிறங்கி வெற்றி பெற்றுள்ளார். பென்சில்வேனியா மாகாண செனட் சபைக்கு நிகில் சாவல் ஜனநாயக கட்சி தரப்பில் போட்டியிட்டு வென்றுள்ளார். மெக்சிகன் மாகாண சபைக்கு நடந்த தேர்தலில் ரஞ்சி பூரி ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். நியூயார்க் மாகாண செனட் சபை தேர்தலில் ஜெரமி கூனி ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்டு அபார வெற்றி பெற்றுள்ளார். கலிபோர்னியா மாகாண சட்டசபைக்கு நடந்த தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் களமிறங்கிய ஆஸ் கல்ரா மீண்டும் வெற்றி பெற்றுள்ளார். டெக்சாஸ் மாகாணத்தில் நடந்த மாவட்ட நீதிபதி தேர்தலில் ரபி சாண்டில் வெற்றி பெற்றுள்ளார். இவர் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்தவர். அமெரிக்க நாடாளுமன்ற தேர்தலிலும் மாகாண தேர்தல்களிலும் இந்திய வம்சாவளியினர் அபார வெற்றி பெற்றிருப்பதை இம்பெக்ட் என்று அழைக்கப்படுகின்ற இந்திய வம்சாவளி அரசியல் நடவடிக்கை குழு பாராட்டியுள்ளது. இம்பெக்ட் என்ற அமைப்பு அமெரிக்க தேர்தல்களில் இந்திய வம்சாவளியினர் அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெற்றிருப்பதை வரலாற்று தேர்தல் என்று கூறியுள்ளது. இந்த அமைப்பின் செயல் இயக்குனர் நீல் மகிஜா கருத்து தெரிவிக்கையில், இந்த ஆண்டு தேர்தல் அமெரிக்க அரசியலில் இந்திய வம்சாவளியினரின் பெரிய பங்களிப்புக்கு வழிவகுத்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார். இந்த அமைப்பின் ஆதரவை இந்திய வம்சாவளி வேட்பாளர்கள் பெற்றிருந்தனர். இவர்களுக்காக $10 மில்லியன் இந்த அமைப்பு தேர்தல் நிதியாக திரட்டி உதவியது குறிப்பிடத்தக்கது. கட்சிக்கும் எனக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை, விஜய் பரபரப்பு அறிக்கை. விஜய் மக்கள் இயக்கம் தற்போது அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் என்ற பெயரில் கட்சியாக மாற்றியிருப்பது குறித்து நடிகர் விஜய் அறிக்கை வெளியிட்டுள்ளார். இளைய தளபதி விஜய் தனது மக்கள் இயக்கத்தை கட்சியாக தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்திருப்பதாக இந்திய ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் தற்போது நடிகர் விஜய் குறித்த கட்சிக்கும் எனக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என அரசியல் கட்சி குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார்.
நடிகர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இன்று என் தந்தை திரு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் ஓர் அரசியல் கட்சியை ஆரம்பித்துள்ளார் என்பதை ஊடகங்களின் வாயிலாக அறிந்தேன். அவர் தொடங்கியுள்ள கட்சிக்கும் எனக்கும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் எவ்வித தொடர்பும் இல்லை என திட்டவட்டமாக எனது ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலம் அவர் அரசியல் தொடர்பாக எதிர்காலத்தில் மேற்கொள்ளும் எந்த நடவடிக்கைகளும் என்னை கட்டுப்படுத்தாது என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். மேலும் எனது ரசிகர்கள் எனது தந்தை கட்சி ஆரம்பித்துள்ளார் என்பதற்காக தங்களை அக்கட்சியில் இணைத்துக் கொள்ளவோ கட்சியில் பணியாற்றவோ வேண்டாம் என கேட்டுக்கொள்கின்றேன். அக்கட்சிக்கும் நமக்கும் நமது இயக்கத்துக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று தெரிவித்துள்ளார். இதேவேளை விஜய் மக்கள் இயக்கம் அகில இந்திய விஜய் மக்கள் இயக்கம் என்ற பெயரில் கட்சியாக மாற்றியிருப்பதாகவும் அரசியல் கட்சியை பதிவு செய்வதற்கும் விஜய்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று விஜயின் தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் விளக்கம் அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கோவிட் 19 அச்சம், மிங் விலங்குகளை கொலை செய்ய டென்மார்க் முடிவு. மனிதர்களுக்கு பரவக்கூடிய கோவிட் 19 பாதிப்பு மிங் விலங்கு பண்ணையில் கண்டறியப்பட்ட பின்னர் டென்மார்க்கில் 17 மில்லியன் மிங் விலங்குகளை அழிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. தொற்று பரவல் எதிர்காலத்தில் கோவிட் 19 தடுப்பூசியின் செயல்திறனுக்கு ஆபத்து ஏற்படுத்துகிறது என அந்நாட்டு பிரதமர் மெட்ரோ பிரெக்டின் தெரிவித்துள்ளார். தொற்று பரவல் எதிர்கால கோவிட் 19 தடுப்பூசியின் செயல்திறனுக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிறது என அந்நாட்டு பிரதமர் மெட்டே பிரெடரிக்சன் தெரிவித்துள்ளார். விலையுயர்ந்த டோமங்களுக்காக மிங் விலங்கு ஐரோப்பிய மற்றும் தெற்கு அமெரிக்கா ஆகிய நாடுகளில் அதிகளவில் வளர்க்கப்படுகின்றன. அதில் டென்மார்க் மிகப்பெரிய உற்பத்தியாளராக உள்ளது. இந்நிலையில் டென்மார்க்கில் மிங் விலங்குகளை அழிக்கும் செயற்பாடு விரைவில் நடைபெறும் என போலீசார் தெரிவித்தனர். டென்மார்க்கின் வடக்கு ஜெட்லாண்ட் பிராந்தியத்திலும் ஐரோப்பாவின் பிற பகுதிகளிலும் உள்ள மிங் பண்ணைகளில் பல மாதங்களாக கோவிட் 19 தொற்று கண்டறியப்பட்டுள்ளன. அதனால் டென்மார்க்கில் கோவிட் 19 தொற்று வேகமாக பரவி வருகின்றன. மேலும் 5 புதிய தொற்று மிங் பண்ணையில் இனங்காணப்பட்டுள்ளது. இதனால் 12 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிரதமர் பிரெடரிக்சன் நிலைமை மிகவும் தீவிரமானது என விவரித்துள்ளார். இவ்வாறு 1000க்கும் மேற்பட்ட பண்ணைகளில் உள்ள மிங் விலங்குகள் கொல்லப்பட உள்ளன. அரகான் மாகாணத்தில் உள்ள ஒரு பண்ணையில் கோவிட் 19 தொற்றுகள் கண்டறியப்பட்ட பின்னர் ஜூலை மாதம் ஸ்பெயின் 100,000 மிங் விலங்குகளை கொலை செய்தது. மேலும் நெதர்லாந்தில் பல்லாயிரக்கணக்கான விலங்குகள் கொலை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com